ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் எம்ஆர் முரளி. இந்த கால ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எல்லோரு கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல் எல்லா மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மொபைலோட ஆளுமை அதிகமாகவே இருக்குது. மொபைல் ஏஜ் டிஃப்ரெண்ட் இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் பற்றி நான் பேச வரலைங்க, மொபைல் உள்ள ரேடியேஷன் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் உள்ள டாபிக் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புதுசாக மொபைல் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா மொபைல் உள்ள கேமரா, ரேம் அண்ட் ரோம், பேட்ரி மட்டுமே பார்த்து வாங்குவாங்க. ரேடியேஷன் ஒன்று இருக்கிறத மறந்துடுறாங்க. ரேடியேஷன்னா வேறு ஒன்றும் இல்லைங்க. ரேடியேஷன் பார்த்தீங்கன்னா கதிர்வீச்சு தன்மை. கதிர்வீச்சு தன்மை உங்கள் மொபைலில் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த கதிர்வீச்சு தன்மைக்கு குறிப்பிட, அதாவது இதுக்கு ஒரு வேல்யூ வச்சுருக்காங்க. இது பேர் ஸ்டார் வேல்யூன்னு சொல்லுவாங்க. இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6 வால்ட்டுக்கு கேஜிக்கு கம்மியாக கீழே இருக்கும். ஸ்டார் வேல்யூ எந்த அளவுக்கு உங்கள் மொபைலில் அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் பாதிப்பு இருக்குங்க. இந்த ஸ்டார் வேல்யூனால் நீங்கள் ரொம்ப நேரம் அதிகமாக ஃபோன் பேசுகிற ஆளாக இருந்தால் உங்களுக்கு ரொம்பவும் பாதிப்பு ஏற்படும். அதாவது மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 7 times ஆச்சு ஹெட்பைன் வர ஆரம்பிச்சிடும். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஃபோன் பேசுகிறவங்களாக இருந்தால் தவிர்ப்பதே நல்லது. அதாவது அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு கண் எரிச்சல் ஏற்படும், கண் வலி கூடி வரலாம். அந்த அளவுக்கு இந்த ஃபோனோட கதிர்வீச்சு உங்களை பாதிப்பு ஏற்படுத்துவீங்க. இந்த ஸ்டார் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.6 வால்ட்டுக்கு கேஜி கீழே இருக்கிற மொபைலாக பார்த்து வாங்கிங்க. அதுலேயும் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம்க்கு மேலே பேச ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேயும் ஹெட்பைன் வர ஆரம்பிக்குங்க. அதுக்கு நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம். ஹெட்ஃபோன் பேசி ஹெட்ஃபோன் போட்டு ரொம்ப நேரம் பேசிக்கலாம். அப்போ இந்த கதிர்வீச்சு தன்மை பாதிப்பை குறைவாக தான் ஏற்படுத்தும். ரொம்ப அதிக நேரம் பேசுகிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹெட்ஃபோனு. சரி, நம்ம ஹெட்ஃபோனில் பேசுகிறோமோ ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத்தும் நம்மளுக்கு ஓரளவுக்கு சேஃப்டி இல்லை. ஏன்னா அதுவும் கனெக்டிவிட்டியில் தான் நம்மளுக்கு வருது. அதாவது ஒயர்லெஸ்னால அதுலேயும் கதிர்வீச்சு தன்மை இருக்குங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ்னால என்னென்ன பாதிப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் வந்து அதிகமாக சூடாகும். உங்கள் மொபைல் ரொம்ப நேரம் பேசிங்கன்னா சூடாகும். அடுத்தது பேட்டரி லைஃப் இருக்காது. ஸோ இந்த 2 பிரச்சனை உங்கள் மொபைலில் வரும். இந்த மொபைல் ஒவ்வொரு மொபைலில் தாங்க இந்த ரேடியேஷன் வேல்யூமாக கொடுக்குறாங்க. அந்த மாடல் பார்த்திங்கன்னா எம்ஐ A1, 1+5D, எம்ஐ MAX, 1+6D இந்த மாதிரி மொபைலில் ரேடியேஷன் அளவு அதிகமாக இருக்கும். இந்த ரேடியேஷன் அளவு அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு இன்டர்நெட்டும் அதிகமாக ஸ்பீடாக இருக்கும். அதனால தான் இந்த ரேடியேஷன் அளவு ரொம்ப அதிகமாக கொடுக்குறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பும் இதில் இருக்குது. அதனால் உங்களோட மொபைல் எந்த மொபைல் வாங்கினாலும் சரி, நீங்கள் மொபைல் யூஸ் பண்ணும்போது உங்களோட புது மொபைல் வாங்கினாலும் சரி, அதில் எந்த அளவுக்கு ரேடியேஷன் இருக்குன்னு பார்த்து யூஸ் பண்ணுறது நல்லது. எந்த அளவுக்கு நீங்கள் ஃபோனு அதிகமாக பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஹெட்ஃபோன் போட்டு யூஸ் பண்ணுறதே நல்லது. சரி, இதெல்லாம் பண்ணிவிட்டோமே நம்மளுக்கு இந்த ரேடியேஷன் தவிர்க்க முடியாதான்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டும் கிடைக்குதுங்க. அது பேர் தான் ஆன்டி ரேடியேஷன் ஸ்டிக்கர். இந்த ஸ்டிக்கர் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை பழைய காலத்துலலாம் நோக்கியாலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் வரும். அதாவது நீங்கள் பின்னாடி ஒட்டினே கலர் கலராக லைட் எரியும் அந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் இருந்துச்சு. அதுதாங்க ரேடியேஷன் ஸ்டிக்கர். அது இப்போ புது மாடலில் வந்திருக்கு. இந்த ஆண்ட்ராய்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது மார்க்கெட் ஃப்ளிப்கார்ட்டில் கடையிலலாம் கிடைக்குது. இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 250 வருது. கடையில் ஒரு 100 to 120 வருது. இந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு உங்களோட டவர் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியில் இந்த ஸ்டிக்கர் ஒட்டிட்டிங்கன்னா ரேடியேஷன் அளவு ரொம்பவும் கம்மியாக கட்டுப்படுத்தும். ஸோ நீங்கள் ஒரு சேஃப்டியாக அந்த இதை போட்டு உங்களோட மொபைலில் பேச ஆரம்பிக்கலாம். குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கும்போது ரொம்பவே யோசிக்கணுங்க. ஏன்னா குழந்தைங்க இந்த ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ரொம்ப நேரம் அதிக நேரம் ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆன்லைன் கிளாஸ்ன்னு தான் சொல்கிறாங்க, ஆனால் கேமிங் ஃபுல்லாக போயிடறாங்க. இப்போல்லாம் வர கேம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆன்லைன் கேம் தான் இருக்குது. அது ரொம்ப நேரம் விளாட்றாங்க. ஏன்னா அது கேமெல்லாம் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, அதுலேயும் அடிக்ட் ஆகிடுறாங்க. இது ரொம்ப நேரம் விளாடும்போது என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண் பக்கத்தில் இதை வச்சு விளாடுவோம். கிட்டத்தட்ட ஒரு அது மூளையோட நரம்பு பாதிக்கப்பட்டு கடைசியில் தலைவலி அப்புறம் கண் வெறிச்சல் ஏற்படும், கண் வலி கூடி வரும். அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு டயர்டாயிரும். அப்புறம் அந்த குழந்தைங்க அந்த கேம்லேயே அடிக்ட் ஆகி அதுலேயே தூங்கிடுவாங்க. ஸோ அது அது நாள் கணக்காக விளாட ஆரம்பிக்கும்போது அது ஃப்யூச்சரில் பெரிய ப்ராப்ளமாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டிக்கர் யூஸ் பண்ணிட்டிங்களா ரேடியேஷன் அளவு கொஞ்சம் கட்டுப்படுத்தும். என்னடா இந்த ஸ்டிக்கரு இந்த ரேடியேஷன் கட்டுப்படுத்தணும்னு நினச்சிடாதீங்க. இப்போ வர வழியில் பார்த்தாலே தெரியும் இந்த ஸ்டிக்கர் எந்த அளவு வேலை செய்யுதுன்னு. உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார் வேல்யூ செக் பண்ணுறதுக்கு *S07X இந்த வச்சு உங்களோட ஸ்டார் வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அடுத்தவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம்.